நம்முடைய கலை பண்பாட்டு துறையினுடைய சார்பில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் இந்த துறையின் கீழே வரக்கூடிய இயலிசை நாடக மன்றம் அதே போல அரசு கவின்கலை கல்லூரிகள் அரசு இசைக்கல்லூரி இசை பல்கலைக்கழகம் தொல்லியல் துறை அருங்காட்சியகங்கள் துறை நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் உள்ளிட்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளினுடைய பணிகளையும் அவற்றிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பணிகள் வருங்காலங்களிலே எந்த வகையிலே இந்த பணிகளை செம்மையாக நடத்திட வேண்டும் எத்தகைய புதிய பணிகளையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய துறையினுடைய செயலாளர் முதன்மை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு சந்திரமோகன் ஈயாப்பா அவர்களும் துறையினுடைய இயக்குனர் அவர்கள் மற்றும் பல துறையினுடைய உயர் அலுவலர்களோடு இன்றைக்கு கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய துறைகளிலே செய்ய வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறிப்பாக தொல்லியல் துறையிலே செய்ய வேண்டிய ஆய்வுப் பணிகள் அரசு அருங்காட்சியகங்களை அமைத்தல் நாட்டுப்புற கலைஞர்களுக்கான அந்த ஓய்வூதியத்திலே வழங்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு களைதல் நாட்டுப்புற கலைஞர்களுக்கான உறுப்பினர் சேர்க்கையை எவ்வாறு முறைப்படுத்துதல் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக மண்டல அமைப்புகள் இருக்கிற போது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறி செல்கிற போது பல மாவட்டங்களை தாண்டி செல்லும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் போன்றவற்றையெல்லாம் விவாதித்து அவற்றை களைய வேண்டிய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதும் குறித்தும் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதே போல் 60 வயது நிறைவடைந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவது குறித்தும் இன்றைய கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது கூட்டத்திலே பல்வேறு பொறுமைகள் விவாதிக்கப்பட்டு இதன் வாயிலாக இந்த துறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதிலும் இதில் கீழே வரக்கூடிய பல்வேறு கலைஞர்கள் குறிப்பாக நாட்டுப்புற கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் நிகழ்த்துக்கலை கலைஞர்கள் நுண்கலை கிராமிய கலைஞர்கள் செவ்வியல் கலைஞர்கள் என்று பல்வேறு தரப்பை சார்ந்திருக்கக்கூடிய இந்த கலைஞர் பெருமக்களும் முறையான வகையிலே அவர்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த துறை செயல்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் அவருடைய அறிவுரையின் அடிப்படையில் இந்த கூட்டம் ஏறத்தாழ இன்றைக்கு 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்திலே இந்த பொருண்மைகள் விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய காலங்களிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைக்கேற்ப திட்டங்களை செயலாற்றி வழிநடத்துவதற்கு துறை தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது கட்டுமானப் பொருள்களுடைய விலை ஏற்றம் இருக்கிறது என்கின்ற தகவல் வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவர்களை அழைத்து பேசி கட்டுமானப் பொருள்களுடைய விலையை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவுரையினை வழங்கியிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவருடைய அறிவுரையை ஏற்று அவர்களுடைய ஆணைப்படி நேற்று முன்தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களையெல்லாம் அழைத்து தொழில்துறையினுடைய செயலாளர் நான் மற்றும் தொழில்துறையினுடைய உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் அதில் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சிமெண்ட் விலையினுடைய விலைகள் குறிப்பாக தென் மாநிலங்களிலே அண்டை மாநிலங்களிலே இருக்கக்கூடிய கர்நாடகம் கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிமெண்ட் விலை ஒரு பைக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதையும் எடுத்து சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விலை நிறுவனங்களையும் சுட்டிக்காட்டி உடனடியாக இந்த விலையேற்றத்தை குறைத்து கட்டுமானப் பொருள்களுடைய இந்த விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என்ற முதலமைச்சருடைய தெளிவான விருப்பத்தையும் அவர்களுடைய அறிவுரையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதன் இந்த விலையேற்றத்தால் அதுவும் கொடுந்தொற்று காலத்திலே பாதிக்கப்படக்கூடாது அரசாங்கத்தினுடைய கட்டுமான பணிகள் அதே போல் சாதாரண ஒருவர் ஒரு கிராமத்திலே ஒரு வீடு கட்டுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கட்டுமான பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அது சிமெண்டாக இருந்தாலும் கம்பியாக இருந்தாலும் வேறு பல பொருளாக இருந்தாலும் அவற்றுடைய விலைகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும் பெருந்தொற்று காலத்தில் எந்த விதமான ஒரு விலையேற்றத்தையும் அரசு அனுமதிக்க முடியாது என்பதையும் திட்டவட்டமாக ஒரு இடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அரசினுடைய நிலைப்பாட்டை அறிந்திருக்கக்கூடிய அவர்கள் உடனடியாக எங்களிடத்தில் அது குறித்து தாங்கள் நல்ல பதிலை அளிப்பதாக கூறி சென்றிருக்கிறார்கள்
விரைவில் அதற்கான ஒரு இடத்திலிருந்து அந்த நல்ல பதில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாளை வரக்கூடிய காலங்களில் மற்றவர்களையும் அழைத்து பேசுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களிடத்திலும் நாங்கள் பேச இருக்கிறோம். எனவே இந்த விலையை கட்டுக்குள் கொண்டு வந்து விலையேற்றம் என்பது இல்லாத வகையிலே செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டுமானப் பொருட்கள் இருக்கிறது, விலை உயர்ந்திருக்கிறது, வரிசையாக கூடியிருக்கிறது என்பது கவனத்துக்கு வந்திருக்கிறது. எனவே முதற்கட்டமாக சிமெண்ட் உற்பத்தியாளர்களிடத்தை பேசியிருக்கிறோம். அடுத்து இந்த கம்பி ஸ்டீல், அதிலேயும் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. பொதுவாக ஸ்டீலுடைய உற்பத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட சாதாரண மக்களுக்கான அந்த பிரச்சனைகள் வரக்கூடாது, விலையை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கான ஆணைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் அழைத்து பேசுகிறோம், அவர்களும் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லா மட்டங்களிலும் இத்தகைய கட்டுமான பொருள் தயாரிப்பில் இருக்கக்கூடியவர்கள் கலந்து பேசி அந்த விலையை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகளை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக மேற்கொள்ளும். அதற்கான முயற்சிகளை ஏற்கனவே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். விரைவில் அதற்கு நல்ல முடிவுகள் உருவாகி விலைகள் கட்டுப்படுத்தும். இல்லை இல்லை, இந்த கொரோனா தொற்றினுடைய காலம் நாங்கள் ஏற்பட்டு சொன்னபடி இன்னும் நம்முடைய லாக்டவுன் பீரியடே முடியலை. லாக்டவுன் பீரியட் முடிந்தவுடன் நம்ம அதுக்கான தொழில் துவங்குவதற்கானவர்கள் உள்ளே வருவாங்க. இன்றைக்கு தேதிக்கு நம்ம வந்து லாக்டவுனில் இருக்கிறோம். புதிய தொழில்கள் துவங்குவதற்கு ஏற்கனவே சிலர் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்திருக்கிறாங்க. எம்ஓயு போடக்கூடிய ஸ்டேஜஸ்லேயும் பலர் வந்திருக்கிறார்கள். இந்த லாக்டவுன் பீரியட் முடியட்டும்னு இருக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியட் என்ன முடிஞ்சதுக்கு பிறகு இந்த தொழிற்சாலைகள் யார் யாரெல்லாம் துவங்குவதற்கு நம்ம இடத்துல விருப்பம் போடு வந்திருக்கிறார்களோ அவரிடத்தில் தயாராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எம்ஓயு போடக்கூடிய பணிகள், புதிய தொழில் முதலீடுகளை ஆரம்பிக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து செய்வோம். ஏற்கனவே நம்முடைய ஆக்சிஜன் தயாரிப்பதற்கான அந்த இது ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்டிருந்தோம். அப்படி கேட்டிருந்ததில் அவங்க நிறைய கம்பெனிகள் நம்ம இடத்துல வருவதற்காக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் எங்களுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது கொடுத்தது நம்ம மே மாதம் இறுதி வரை கொடுத்துருந்தோம். இன்னும் எங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்க, அதுக்கான எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். எனவே தமிழ்நாட்டில் அத்தகைய தொழில்களை துவங்குவதற்காக இப்போது இருக்கக்கூடிய அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசின் மீது மிகுந்த நம்பிக்கையோடு தொழில் முனைபவர்கள், தொழில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கீழடியை பொறுத்த மட்டும் இப்போது ஏழாம் கட்ட ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நானும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி துறை அமைச்சர் அவர்களும் அதை சென்று பார்வையிட்டிருக்கிறோம். இந்த ஏழாம் கட்ட அகழ்வாய்விலே மிக முக்கியமான சில பொருள்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழினுடைய தொன்மையை, தமிழினுடைய நாகரிக வளர்ச்சியை 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காலக்கணக்கீடை கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அந்த பொருள்கள் நமக்கு இங்கே கிடைத்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அவற்றை அங்கே சைட் மியூசியம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அகழ்வைப்பகம் வைக்கக்கூடிய முயற்சிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளை ஆய்வு செய்திருக்கிறோம். மிக விரைவிலே அந்த பணிகளை, அந்த அகழ்வைப்பகம் வைக்கக்கூடிய பணிகளை முடுக்கிவிட்டு சிறந்த வகையிலே, ஒரு உலகத்தரம் வாய்ந்த வகையிலே அங்கே அதை வைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் இப்போது செய்வோம். இல்லை, கேட்டிருக்கோம், அவங்களையும் வர சொல்லியிருக்கோம், அவங்களையும் வர சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தட்டையும் பேசுவதாக இருக்கும். நிறைய இடங்கள் இருக்குமா? பகல் வாய்ப்பு வாய்ப்புன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மோதூரில் எடுத்திருக்கோம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பல இடங்களில் கீழடியை தாண்டி இருக்கக்கூடிய இடம் நடந்திருக்கு. சிவகலையில் நடந்து கொண்டிருக்கிறது, கொற்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, ஆதிச்சநல்லூரிலும் ஒரு பகுதியிலே இப்போது அந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இப்போது திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்களில் நடத்தி வந்து கொடுக்கக்கூடிய ஆய்வுகளினுடைய முடிவில் அங்கே தாமிரபரணி நாகரிகத்தை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்துருவம் அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது. எனவே இன்றைய அகழ்வாய்வுகள் என்பது கொடுமணல் போன்ற இடங்களாக இருந்தாலும் சரி, பல இடங்களிலே இப்போது இந்த அகழ்வாய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே தேவை இருக்கிறதோ வருங்காலங்களில் அதற்குரிய தேவையினுடைய அடிப்படையில் நிச்சயமாக அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதற்கு தயாராக. இல்லை இல்லை, அங்கே வந்து கொந்தகையில் இருக்கக்கூடிய மனித எலும்புகள் வந்திருக்கு. கீழடியில் இருக்கக்கூடிய, அருகே இருக்கக்கூடிய கொந்தகை கிராமத்திலும் அகரத்திலும் அங்கே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதில் கொந்தகையில் இருக்கும்போது வந்திருக்கக்கூடிய மனித எலும்புகள் கிடைத்திருக்கிறது. அது காலத்தினுடைய பகுப்பாய்வில் இருக்கிறது. அதற்கான அறிக்கைகள் வருகிறது, உங்களுக்கு அது தெரியும். நேற்று பெரியதான்
இருக்கிறது நம்ம